Indian Money is a 10-year-old company educating more than 25,000 people a day on financial topics and helping over 40,000 professionals backed by veterans. LeadMarket, a product of IndianMoney.com, is India's largest and the most trusted marketplace for sellers of financial products like insurance, mutual funds, loans, real estate, and stocks. It is a one-stop destination for all financial intermediaries to get connected to the potential customers of their choice according to their availability. வணக்கம். என்னுடைய பேர் லைன் ஏவி சதீஷ் குமார். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். என்னுடைய நான் வந்து எல்ஐசியில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசராக ஜோனல் மேனேஜர் கிளப் மெம்பராக இருக்கேன். ஐ ஆம் சர்டிஃபைடு இன் வெல்த் மேனேஜர். நான் வந்து லாஸ்ட் 20 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கேன். என்னுடைய ஃபாதர் திரு வேணுகோபாலன் அவங்க வந்து மோர் தென் 40 இயர்ஸ் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஏஜெண்ட்டாக இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து நானும் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் அவங்களுடைய வழிகாட்டுதலில். இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு அந்த தேவையான சர்வீசஸை டெக்னாலஜி வைஸாக கொடுத்துட்ருக்கேன். ஒரு ரெனவுண்ட் ஆஃபீஸ், டைனமிக் ஸ்டாஃப்ஸ், அவங்களெல்லாம் வச்சு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களுடைய டோர் ஸ்டெப்ஸில் வந்து சர்வீஸ் கொடுக்குறது தான் என்னுடைய மோட்டோ. நான் வந்து ஒரு கஸ்டமர் சென்ட்ரிக் அட்வைசர். இது வரைக்கும் என்னுடைய பிஸ்னஸ் எல்லாமே அவங்க கஸ்டமருக்கு அவங்களுக்கு தேவையான வகையில் தான் செஞ்சிட்ருக்கேன். நான் சர்டிஃபைடு இன் இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன்ஷிப் முடிச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஆம்ஃபி சர்டிஃபைடு அட்வைசர். நான் இண்டிவிஜுவல் அட்வைசர். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான எல்லா சர்வீசஸையுமே அவங்க டோர் ஸ்டெப்ஸில் செய்கிறதுக்கான அனைத்து வகையான டெக்னாலஜிக்கல் சர்வீசஸையும் நான் என்னுடைய ஆஃபீஸில் இன்புட் பண்ணியிருக்கேன். எவ்ரி கஸ்டமர் அவங்களுடைய பாக்கெட்டில் சதீஷ்குமாருடைய அந்த சர்வீஸ் ஆப் இருக்கும். ஸோ அவங்க எந்த நேரமும் அந்த சர்வீஸ் அவங்களுடைய சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம். என்னுடைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட பாலிசி ஹோல்டர்ஸாக இல்லாதவங்களுக்கும் நான் சர்வீஸ் கொடுத்தது மூலமாக நிறைய பேர் என்னுடைய கஸ்டமர்ஸாக வந்திருக்காங்க. அதே மாதிரி கிளைமும் பார்த்திங்கன்னா அஸ் 20 இயர்ஸாக நான் ஒரு அட்வைசராக இருக்கிறதுனால கிளைமும் வந்து நிறைய பேருக்கு ஒரு சரியான நேரங்களில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதன் மூலமாகவும் எனக்கு ஒரு ரெகுலரான பிஸ்னஸ் எனக்கு வந்து இந்த எம்டிஆர்டி அப்படிங்கிற அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சது தான் அந்த லீட் மார்க்கெட். ஸோ அவங்க மூலமாக இந்த வருஷம் என்னுடைய ஃபோக்கஸ் வந்து இன்னும் அன்டேப்டு கஸ்டமர்ஸ் யார் இருக்காங்க அந்த பாலிசி ஹோல்டர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கும் சரியான சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எப்படி ஒரு நான் ஒரு அட்வைசராக கஸ்டமர்ஸை இப்படி இருக்கணும்னு விரும்புவேனோ அதே மாதிரி இன்றைக்கி கஸ்டமர்ஸும் அட்வைசர்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக என்னுடைய சர்வீஸ் வந்து அவங்க லீட் மார்க்கெட் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும்போது ஒரு நல்ல சர்வீஸ் கொடுப்பேன். இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு எம்டிஆர்டி அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எல்ஐசி ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஃபீல்டில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவங்க, மாஸ்டர் ஷேரில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, அதிகமான மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு பாடி. அவங்க வந்து இன்றைக்கி அவங்க இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரியான ஒவ்வொரு வருஷமும் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் யூனிட் வந்து அவங்க டிவிடெண்டாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய கிளைம்ஸ் ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா எல்ஐசியோட கிளைம்ஸ் ரேஷியோ 98 சம்திங்கில் இருக்குது. ஸோ அந்த கிளைம் செட்டில்மெண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைய லெவலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கிளைம்ஸ் நான் செட்டில் பண்ணியிருக்கேன். அந்த கிளைம்ஸ் செட்டில் பண்ணதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து ஃபாதர் இஸ் நோ மோர், மதர் தான் அந்த குழந்தைங்களை டேக் கேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் நான் அவங்க என் மூலமாக இன்சூரன்ஸ் எடுத்து ப்ரீமியம் பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கும் ஷி வாஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய படிப்புகளை தொடர முடியாமல் சூழ்நிலை ஏற்படுமோன்னு அவங்க ரிலேஷன்ஸை யோசிச்சுட்ருக்கும்போது அவங்க பாலிசி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த பாலிசியில் அவங்களுக்கு விரைவாக அவங்களுடைய
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிளைம்ஸு நம்ம வாங்கி கொடுத்ததன் மூலமாக பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைங்களுக்குமே அவங்களுடைய படிப்பை ஒரு தொடர்கிறதுக்கும் அவங்க அடுத்த கட்ட வாழ்வை நகர்த்துறதுக்கும் அது வாய்ப்பாக இருந்துச்சு. நிச்சயமாக வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தருடைய ஆப்சன்ஸ் என்ன அப்படின்னு தெரிய வரும்போது தான் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரும். அதுக்கு வந்து முக்கிய பங்காற்றுறது வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா, அவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ நம்ம அந்த ரிஸ்க் ஓரியண்டடாக பார்க்கும்போது நிச்சயமாக எனக்கு நான் அந்த கிளைம் செட்டில் பண்ணி கொடுத்ததில் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அந்த கஸ்டமரும் இன்றைக்கும் தொடர்ந்து அடுத்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு விரைவாக கிளைம் செட்டில் பண்ணாங்கன்னு சொல்லி அது பண்ணதே என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னலில் வந்து லைன்ஸ் கிளப் ஆஃப் ராமநாதபுரம் லைஃப் சேவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளட் டொனேஷன் அவேர்னஸ்க்கான ஒரு தனி ஒரு கிளப்பு வச்சு அது இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை நம்ம செயல்பட்டுருக்கோம். பிளட் டொனேஷனுக்கான வெப்சைட் friends2support.org அப்படிங்கிற ஒரு இணையதளத்துலையும் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு நான் கோஆர்டினேட்டராக இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் போய் நாங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்னுடைய பர்சனல் ப்ரொஃபைல். ஸோ அந்த ஆங்கிளில் தான் இந்த என்னுடைய கஸ்டமர் சென்ட்ரிக்கும் அப்படி தான் இருக்கும். நான் கஸ்டமர் ஓரியன்டாக கஸ்டமருக்கு என்ன தேவையான சர்வீஸோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்ஐசி ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபீல்டில் நம்பர் ஒன்னாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம டோட்டல் பாப்புலேஷனில் இந்தியனோட பாப்புலேஷனில் கேல்குலேட் பண்ணும்போது அதோட பெனட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எங்களுடைய நாலேஜு எங்களுடைய சர்வீஸு இது இன்னும் தேவைப்படுறவங்களுக்கு எப்படி என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஸோ லீட் மார்க்கெட், இந்த லீட் மார்க்கெட் அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டு அதை நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்களும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிது எங்களுக்கு. ஸோ அவங்களுடைய ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்க எந்த கஸ்டமர்ஸ்க்கெலாம் நல்ல அட்வைசஸ் தேவைப்படுது, ஃபினான்ஸ் சம்மந்தமான என்னென்ன சப்போர்ட்டு, ஒரு லோனாக இருக்கட்டும், ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டடு எல்லா ஒரு அட்வைஸும் கொடுக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் அப்படிங்கிற லெவலில் அவங்க வந்து லீட் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ஒரு ரிசர்ச்சஸ் பண்ணி அவங்க எந்த அட்வைஸருக்கும் எந்த கஸ்டமருக்கும் எப்படி அவங்க ஒரு ப்ராப்பர் சேனலில் வந்து சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க ரிசர்ச் பண்ணி ஸோ அதையெல்லாம் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்க லீட் மார்க்கெட் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதில் பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக இந்த லீட் மார்க்கெட் மூலமாக எங்களால் அன்டேப் பண்ண முடியாத கஸ்டமர் செக்மெண்ட்டையும் கஸ்டமரால் அன்டேப் பண்ண முடியாத அந்த அட்வைசர் செக்மெண்ட்டை ரெண்டையும் டேப் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதன் மூலமாக நம்ம லீட் மார்க்கெட்டோட அவங்களுடைய இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கோம். இவங்கள் மூலமாக அந்த தேவையான ஒரு ஒரு சஃபிசியன்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவோம். தேங்க்யூ.